பேக் டு வண்டர் பாலின் பிளாக். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால், வங்காள விரிகுடா பீச்ல இருக்கோம். அது பார்த்தீங்கன்னா இங்கே ஈசிஆர்ல இருக்கு. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, இது மாசி அமாவாசை, ஏகப்பட்ட அலை பாருங்க நீங்களே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. சன் செட் ஆயிடுச்சு, மணி வந்து 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, டைம் 6:10. மாசி மாசத்துக்கு அலை வந்து இப்படிதான் இருக்குமாட்டுறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அமாவாசை அன்னைக்கும் பௌர்ணமி அன்னைக்கும் கடல் அலைகளுடைய எழுச்சி வந்து அதிகமாக இருக்கு. ஏன் பார்த்தீங்கன்னா, பூமி சூரியன் நீலா மூணு ஒரே நோய்க்கோட்டில் வருது. அதனால தான் அமாவாசைங்கிறது பார்த்தீங்கன்னா சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் நீலா வர நேரம் தான் அமாவாசைன்னு சொல்கிறோம். ஸோ அதனால தான் நம்மளுக்கு இருட்டாக இருக்குது, மறைச்சிருது நீலா வந்து சூரியனுடைய வெளிச்சத்தை. ஸோ வந்து அது மாதிரி இருக்குது. எப்பவுமே வந்து ஒவ்வொரு நாளுமே அலைகளுடைய எழுச்சி வந்து வேகம் மேலே ஏறிட்டு டைடுன்னு சொல்லுவோம். அது திடீர்னு ஒரு நேரம் உள்வாங்கிடும், திடீர்னு ஒரு நேரம் பிந்தி வந்துடும், மற்ற நேரத்தில் நார்மலாக இருக்கும். இதுதான் டெய்லி ரொட்டீனே. இது மீனவர்களுக்கு நல்லாவே தெரியும், ஆனால் நமக்கு வந்து டெய்லி போகாதால தெரியாது. அமாவாசை நேரங்கள்லையும் பௌர்ணமி நேரங்கள்லையும் சந்திரனுடைய ஈர்ப்பு விசை வந்து அதிகமாகிடுது. அதனால தான் பூமியில் இருக்கிற தண்ணி வந்து அலை அதனுடைய அலைகள் வந்து பெருசாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண உண்மை தான். நிலாவுக்கு வெளிச்சம் உண்டா, அதுக்கு வந்து இந்த வெளிச்சத்தை கொடுக்குற பவர் உண்டான்றத பற்றி கமெண்ட் செக்ஷனில் உங்களை தெரிஞ்சவங்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வங்காள விரிகுடா கடல் தான் இது, பே ஆஃப் பெங்கால் தான். ஆனால் இது வந்து நீலாங்கரை ஏரியா. நாங்கள் ஈசிஆர் பக்கம் கொஞ்சம் ஃப்ரீயாக விளையாடலாம் பிள்ளைங்கள்லாம், அங்கேனா மெரினாவில் வந்து கூட்டமாக இருக்கும். அதனால தான் இந்த பீச்சுக்கு வந்தோம். ஸோ நீங்கள் கூட சென்னை வாசிகளாக இருந்தால், இல்லை வெளியூர்லேருந்து சென்னைக்கு வரவங்களாக இருந்தால், இந்த மாதிரி ஈசிஆரில் இருக்க பீச்சில் போகும்போது நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப கூட்டம் இருக்காது, ரொம்ப குப்பைகள் இருக்காது கடலில், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், மண்ணெல்லாம் கூட நல்லாயிருக்கும். முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5:45 மணிக்கு மேலே பீச்சில் வந்து ரொம்ப கிட்டக வந்து போய் நிற்கிறதுக்கு போலீஸ்காரங்கெல்லாம் வந்து அலோ பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி பீச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நின்றுக்கலாம். மாலை வந்து 6:30 ஆகுது ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது பாருங்கள் பீச்சு. இது பார்த்தீங்கன்னா மாசி அமாவாசை பீச்சோடைய வேவ்ஸு, ரொம்ப பெரிய பெரிய வேவ்ஸாக வருது. நண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓடி வந்துட்டு போகுது. நான் வரும்போது உங்களுக்கு கேப்சர் பண்ணுறேன். நண்டெல்லாம் வந்துட்டு போகுது. இந்த மாதிரி தனிப்பட்ட பீச்சில் என்னென்னா ரொம்ப நேரம் இருக்கிறது சேஃப்டி கிடையாது. 6:30 மணிக்கு மேலே கொஞ்சம் இருட்டிடுச்சுன்னா அந்த இடத்த விட்டு நகர்ந்துடுறது புத்திகளிக்கணும். நாங்களும் போய் கிளம்புறதுக்கு பசங்களை கூப்பிட்டுருக்கோம், வாங்க வாங்கன்னு. அலையுடைய வேகத்தை பார்த்தீங்கன்னா பலமாக இருக்குது, காற்றும் பலமாக இருக்குது. ரொம்ப போர் அடிக்குது, டிப்ரெஸ்டாக இருக்குது, அப்படி ஒரு மாதிரி டல்லாக இருக்குன்றதால சரி பீச் போகலான்னு வந்திருக்கோம். பீச்சில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அலை அலை வந்து பயங்கரமாக தான் இருக்கு. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், மாசி மாதம் அலைலாம் வந்து இப்படி தான் இருக்குமா, அதாவது அமாவாசைக்கு முத நாளெல்லாம் நாளைக்கு காலையில் அமாவாசை, இன்னைக்கு நைட்லேருந்து அமாவாசை வருது போல், ஸோ அப்படிலாம் இருக்குமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏ கிராப் எங்கே இருக்கு? கிராப் எங்கடா இருக்கு? The searchings of crab. ஏய் அங்க பாத்தீங்களா, எவ்ளோ கியூட்டா இருக்குது அது. வா வா ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட கூட சேர்ந்து நீங்களும் அமாவாசை அலை கடலை பார்த்திருப்பீங்கன்னு நம்புறேன். நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.